தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ்ஸ்டோர் சேனல். நீட் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்கள் 2022 இந்த வருடத்திற்கு நீட் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு கவர்மெண்ட் சைட்லேருந்து, அதுவும் குறிப்பாக என்டிஎஸ் சைட்லேருந்து வந்திருக்கு. ஸோ நேற்றே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிச்சயமாக நியூஸில் பார்த்துருப்பீங்க, நிறைய வீடியோக்களை நீங்கள் நிச்சயமாக செக் பண்ணியிருப்பீங்க. எஸ், என்னென்னா நீட் எக்ஸாமோடைய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டு வந்தாச்சு, ரெஜிஸ்ட்ரேஷன் நமக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் செய்யணும் அப்படின்றத நம்ம திரும்ப ஒரு வீடியோ கொடுக்க போகிறோம். அந்த வீடியோவில் தெளிவாக எல்லாமே நான் சொல்லுவேன், உங்களுக்கு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் சொல்ல போகிறது ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்லலாம். ஃபீஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காதீங்க, நமக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நீட் 2022 வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்கிறதுனால இம்மிடியேட்டாக நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணுமானா தேவையில்லை. நமக்கு ஒரு மாதத்துக்கு மேலே டைம் இருக்குது, அதுக்கப்புறம் பொறுமையாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். அதுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்னலாம் தேவைன்றதை நான் பின்னாடி சொல்லுவேன் உங்களுக்கு இந்த வீடியோவில், அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனை ப்ராசஸை சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்னென்னா, எப்போ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணாலும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 2-3 வீடியோக்கள், நிறைய வீடியோக்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வரும், நீங்கள் எல்லாமே பார்க்க தான் போகிறீங்க. ஸோ பார்த்துட்டு, ஏன்னா இப்போ என்னோடய வீடியோவில் நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன், ஒரு விஷயம் சொல்லாமல் இருப்பேன் மேபி. ஸோ அடுத்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு போன வருஷம் ரெஜிஸ்டர் பண்ணவங்க அவங்க ஏதாவது டீட்டெயில் சொல்லியிருப்பாங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறது தான் ரொம்பவே பெட்டர். எதுவுமே தெரியாமல் நேரடியாக போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஐயோ இது பெண்டிங் இருக்குது இது பெண்டிங் இருக்குன்னு சொல்லி நிற்கக்கூடாது. அதற்காக நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது இதுதான். ஸோ நீட் 2022 மிகப்பெரிய கனவாக கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் எல்லாருக்குமே. நம்ம எம்பிபிஎஸ் ஆகணும், டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கனவு நிறைவேறுவதுக்கு உண்டான முதல் படி அப்படின்னு சொல்கிறது நீட் எக்ஸாம். அந்த நீட் எக்ஸாம் வந்து மிகப்பெரிய ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம், த்ரூட் இந்தியா ஃபுல்லாக எழுத போகிறாங்க. இந்தியா ஃபுல்லாக எழுதுகிற மாணவர்களுக்கு கூட வந்து நீங்களும் சேர்ந்து தான் எழுத போகிறீங்க. 13 லாங்குவேஜில் இருக்க போகுது. உங்களுக்கு தேவையான லாங்குவேஜ் என்னவோ அந்த லாங்குவேஜை நீங்கள் செலக்ட் பண்ணி எழுத போகிறீங்க. ஸோ இதற்கு ஃபீஸ் எவ்வளோ தேவைப்படும், இந்த எக்ஸாமுக்கு ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் கேட்டகரிக்கு 1600 இந்த வருடம் கோட் பண்ணியிருக்காங்க, போன வருஷம் 1500 இருந்தது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசி, என்சிஎல், எம்பிசி இந்த கேட்டகரிலாம் இருக்காங்க இல்லையா. ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1500 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ போன வருஷம் வந்து இதை விட வந்து 100 வந்து குறைவாக இருந்தது. இந்த விட எல்லாமே கொஞ்சம் அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி எஸ்சி ஸ்டூடெண்ட் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 900 வந்து கொடுத்துருக்காங்க. போன வருடம் 850 கிட்டே இருந்தது, இந்த வருடம் வந்து 900 கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் ஒரு 100-50 அந்த மாதிரி வந்து வித்தியாசப்படுத்தியிருக்காங்க ஃபீஸை பொறுத்த வரைக்கும். நீங்கள் எல்லா ப்ராசஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டு கடைசியாக நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி வரும். அது எல்லாமே தயார் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்க்குள்ளே போகணும். NEET.NTA.NIC.IN அப்படின்ற இந்த வெப்சைட்டு, ஸோ அஃபிஷியல் வெப்சைட் இது வந்து நீட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்குரிய அஃபிஷியல் வெப்சைட் NEET.NTA.NIC.IN அப்படின்னு சொல்கிற இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெமோ திரும்ப நான் தனியாக கொடுக்குறேன். அந்த டெமோவில் க்ளீனாக அப் டு எண்டு வரைக்கும் என்னென்னலாம் செய்யணுன்றத டீட்டெயிலாக நான் சொல்லுவேன். பட் இப்போதைக்கு வந்து ஓவரலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வெப்சைட்டுக்குள்ளே போன உடனே நமக்கு 6 வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிருக்குன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் நீட் யூஜி அப்படின்னு சொல்லி அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்து வர நோட்டிஃபிகேஷனை ஓகே அப்படின்னு நாம் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல ஒன்லி ரெஜிஸ்டர் கேண்டிடேட் சைன் இன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல எடுத்தோன்னே நம்ம பண்ண முடியாது. என்ன பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்குது, அந்த நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறமா என்னென்ன டீட்டெயிலாம் கேட்குறாங்களோ அதெல்லாமே ஃபில் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து செகண்ட், அதுக்கப்புறம் தான் அப்ளிகேஷன் நம்பரே ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் நம்பர் போட்டு உங்கள் பாஸ்வேர்டெலாம் போட்டு செக்யூரிட்டி பின்லாம் போட்டு சைன் இன் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அடுத்தடுத்த டீட்டெயில் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும், அது உள்ளே போகும். இனிஷியல் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறமா பேசிக் டீட்டெயிலை ஃபில் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர்லாம் கிடச்சிரும். அதை யூஸ் பண்ணி அகைன் வந்து நீங்கள் சைன் இன் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆப்ஷன் இது. ஸோ இது வந்து எப்படி இப்படிலாம் பண்ணணும் அப்படின்றத திரும்ப உங்களுக்கு நான் ஒரு வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக எல்லாத்தையுமே சொல்கிறேன். ஸோ என்னுடைய ஒரு ரெக்வஸ்ட் என்னென்னா, எப்பயுமே வந்து சொல்கிற விஷயங்கள் என்னென்னா, உடனடியாக நீங்கள் வந்து நம்ம இமிடியேட்டாக வந்து உடனே அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. ஸோ இது எதனால் அப்படின்னு சொல்கிறேன்னா, மிஸ்டேக் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். அதனால் நீங்கள் வந்து உடனே அப்ளை பண்ணணும்னு நினைக்காதீங்க, பொறுமையாக. ஏன்னா நமக்கு டைம் நிறையாவே கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த மாதம் 6 வரைக்கும் நமக்கு டைம் இருக்குன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா 1 மந்தில் நீங்கள் எப்போ வேணால் பண்ணலாம். நீங்கள் ஃபஸ்ட் ஆளாக
நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் உடனே எடுத்த உடனே எம்பிபிஎஸ் சீட் கிடைக்க போகிறது கிடையாது. எல்லாமே பேஸ்டு நீட் மார்க்கை பொறுத்து தான் நடக்க போகுது. ரிஜிஸ்டர் பண்ணுற எல்லாருக்குமே வந்து உங்களுக்கு நீட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க, எழுத போகிறீங்க. நீங்கள் படிக்கிறத பொறுத்து, மார்க் எடுக்கிறத பொறுத்து உங்களுடைய படிப்பு எல்லாமே. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அது தகுந்த மாதிரி நடந்துக்குங்க. ஸோ இதுதான் பேசிக் இன்ஃபர்மேஷன். ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நமக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் வீடியோ சொல்லியிருக்கேன். இதில் முக்கியமாக வந்து அது சில டேட்டையெல்லாம் கொடுத்துருப்பாங்க, இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் அப்படின்னு சொல்லி டேட்டையெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் கிளிக் பண்ணி ஒன்று ஒன்றா படித்து பாருங்கள். அதில் ஏன்னா ஒரு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் நீங்களே பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த அப்ளிகேஷனோட இன்ஃபர்மேஷன் புல்லட்டினை ஃபுல்லாக கிளிக் பண்ணி பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு என்ன நல்லா சொல்லியிருக்காங்க, என்ன டேட்டெல்லாம் பண்ணணும், எதை பண்ணக்கூடாதுன்றதான் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் படிச்சுட்டு தெரிஞ்சு அதுக்கப்புறம் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அடுத்த வீடியோக்காக நீங்கள் காத்துருங்க. அடுத்த வீடியோ உடனே உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். அது டெமோவாக இருக்கும் நிச்சயமாக. எப்படி ஃபுல் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுன்றதை டேட்டெல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.